Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா பெட்ரூம்ல ஒரு ஷெல்ஃப் ரொம்ப நாளா க்ளீன் பண்ணாம இருந்துச்சு. அத க்ளீன் பண்ணலாம் அப்படிን பார்த்தா அதுக்கு டைம் கிடைக்கவே இல்ல. சரி, இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சு, கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன். ஓகே, அந்த ஷெல்ஃப் க்ளீன் பண்ணலாம் அப்படினு முடிவு பண்ணிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஷெல்ஃப் தான் நம்ம க்ளீன் பண்ணனும். இது மேல இருக்க ஷெல்ஃப். சோ இந்த நாலு செல்ஃப்லாம் நம்ம கிளீன் பண்ணனும். மேல இருக்க செல்ஃப்ல பாத்தீங்கன்னா பெட் கவர், அப்புறம் பில்லோ கவர், சோஃபா கவர், அப்புறமா கொஞ்சம் மேக்கப் திங்ஸ் எல்லாமே மேல இருக்க செல்ஃப்ல இருக்கு. இந்த செல்ஃப் நான் கிளீன் பண்ணாததுக்கு முக்கியமான காரணமே இந்த செல்ஃப் தான். ஏன்னா இந்த செல்ஃப்ல பசங்களோட புக்ஸ் எல்லாமே இருக்கு. நான் எத்தனை தடவை கிளீன் பண்ணாலும் பசங்க திரும்பி அந்த புக்ஸ் அதே மாதிரி தான் வைக்கிறாங்க. இந்த தடவை கிளீன் பண்ணிட்டு பசங்கள்ட்ட கிளியரா சொல்லிடணும், இந்த செல்ஃபை நீங்க கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலான் இருக்கேன். பாக்கலாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அப்புறம் கீழே இருக்க இந்த ரெண்டு செல்ஃப்ல வீட்டுக்கு போற டிரெஸ்ஸஸ் இருக்கு, அதையும் கிளீன் பண்ணி வச்சிடலாம். இப்போ இப்படி இருக்கு, நான் கிளீன் பண்ண பின்னாடி எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் மேல இருக்க செல்ஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஒவ்வொரு செல்ஃபா கிளீன் பண்ணலாம். இப்போ மேல இருக்க செல்ஃப்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கு பேப்பரும் மாத்திட்டேன். மேல இருந்த திங்ஸ் இதுதான். இப்போ இது எல்லாமே நம்ம கிளீன் பண்ணிட்டு எது வேணும் எது வேணாம் அப்படின்ட்டு தனித்தனியா பிரிச்சு வச்சு மேல எடுத்து வைக்கணும். இப்போ வாங்க கிளீன் பண்ணலாம். இந்த கப்பு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் கொடுத்தாரு. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணா உள்ள ஒரு கியூட்டாக ஒரு ஸ்பூன் இருக்கும். இதில் நம்ம சூடாகவும் வச்சுக்கலாம், கூலிங்காகவும் வச்சுக்கலாம். சூடாக வச்சா சூடாக அப்படியே இருக்கும், கூலிங்காக வச்சா கூலிங்காக அப்படியே இருக்கும். இது எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு. இது மேலே இருந்துச்சு, சரி ஓகே இதை எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. மேலே இந்த சுவிட்சை போட்டால் லைட் எரியும், பட் பேட்ரி இல்லை, பேட்ரி லோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேட்ரி போட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாக அப்படியே லைட் எரியும். ஒரு வழியாக பெட்ரூம் செல்ஃப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இந்த புக் செல்ஃப் க்ளீன் பண்ணத்தான் ரொம்ப நேரம் ஆச்சு. எது எது அவங்களுக்கு தேவை தேவையில்லாதது எல்லாம் எடுத்து ஒரு வழியாக க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது அடுத்த வேலை வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். எத்தனை தடவை க்ளீன் பண்ணாலும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இப்படி தான் இருக்குது. நம்மளும் ஒவ்வொரு டைம் க்ளீன் பண்ணும்போதும் நம்ம இனிமேல் நீட்டாக வச்சுக்கணும் நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் க்ளீன் பண்ணுறோம். ஆனால் நம்மளே அவசரத்தில் வெளியில் கிளம்புறப்ப இந்த மாதிரி போட்டுடுறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இப்படி தான் வச்சுருப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஐ மீன் க்ளீன் பண்ணுவோம், நம்ம வந்து இனிமேல் ஒழுங்காக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி க்ளீன் பண்ணுவோம், பட் நம்மளால் வச்சுக்க முடியாது அந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணிடலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருந்த எல்லா திங்ஸும் எடுத்து கீழே வச்சுட்டு கண்ணாடியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது கீழே எடுத்து வச்ச திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த டப்பாவில் பேண்டெல்லாம் இருக்குது, அப்புறம் இந்த டப்பாவில் வளையல், அப்புறம் கம்மல், இந்த திங்ஸ்லாம் இருக்குது. இதில் கிளிப்பு, அப்புறம் சைடு பின், ஹூக்கு எல்லாமே இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்ஸு எல்லாமே இதில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் கிளிப் இருக்குது, இதில் சீப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இதில் வந்து ஃபவுண்டேஷன், நெயில் பாலிஷ் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே எடுத்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளை அரேஞ்ச் பண்ணணும். எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் இப்படி தான் இருக்குது. ஆனால் இது இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரில. மேக்ஸிமம் நம்ம க்ளீன் பண்ணதுக்கு அட்லீஸ்ட் 1 வீக்காவது இந்த க்ளீனாக இருந்தால் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, அது எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும். ஸோ நம்ம ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இப்படி தான் இருக்குது, அப்புறம் செல்ஃபு அது இப்படி தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் வீடியோ பொறுத்த உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.